ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் வி டைம் ஹீரோ. நேத்து சில்வர் பட்டன் அன்பாக்ஸ் பண்ணோம், எல்லாரும் கங்க்ராட்ஸ் பண்ணிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஹாய், நான் உங்க மீனாக்கா. இந்த வாரம் பூரா ஒர்க் அவுட் பண்ணவே இல்லை நான், சரியா வாக்கிங்கும் சரியா போக முடியல. என்னால இன்னையிலிருந்து நியூ ஸ்டூடெண்டா, இன்னையிலேருந்து ரீகேப் மாதிரி என்னோட வாழ்க்கையில. இன்னை இந்த ஒரு வாரத்தை விட்டுட்டு இந்த வாரத்துலேருந்து இன்னையிலேருந்து புதுசாக ஒர்க் அவுட் நான் ஆரம்பிக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணி நான் ஆரம்பிக்கிறேன். அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பீரியட்ஸ் அக்கா காடுனால பீரியட்ஸ் டைம்ல பண்ணக்கூடாதுக்காக அவளை விட. அதனால என்ன, பீரியட்ஸ் டைம்ல பண்ணாதீங்க யாருமே. அது என்னால் பண்ண முடியல, உடம்பு பரவாயில்ல. இப்போ எல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அக்காவை காணோம், அக்கா என்னாச்சு அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. உடம்பு கொஞ்சம் முடியல, அதனால நான் செய்யலை, ஒர்க் அவுட்டை பண்ணல. அன்பாக்ஸ் மட்டும் வந்தேன் வீடியோ ரெண்டு போடுறதுக்காக. இன்னையிலேருந்து ஒர்க் அவுட் நம்மளது ஆரம்பம். இன்னைக்கு ஒர்க் அவுட் வந்து பின்னாடி சதை குறையிறதுக்கு ஒர்க் அவுட் போடுறோம். பாருங்கள், எல்லாரும் பார்த்து கண்டிப்பாக நீங்களும் செய்யுங்க. ஒப்பிச்சிட்டியா? வீடியோ வர முன்னாடி நான் திணறாம பேசணும், நீ அப்படியே போடுறதானே, அதனால திணறாம பேசணும். ஒரு ரெண்டு மணி நேரமா உட்காந்து மனப்பாணம் பண்ணிட்டு இருந்துச்சு. விவேக் சொல்ற மாதிரி தான் பரவ முடியுமா, அப்புறம் இந்த கரும்புச்சோட நைட்டு ஃபுல்லா உட்காந்து ஓட்ட வச்சுட்டு இருந்தேங்கிற மாதிரி. இதை பரவாயில்ல விடுங்க, துண்டை வச்சுட்டு பேசிட்டு இருக்க அப்படின்னு பாத்துட்டு இருக்கீங்களா? இந்த துண்டுக்கு வேலை இருக்கு, வல்லவனுக்கு பாச்சதெல்லாம் ஆயுதம் அப்படிங்கிற மாதிரி. துண்டில் வீட்டில் இருக்க சின்ன சின்ன பொருளை வச்சு ஒர்க் அவுட் கொடுக்க போகிறோம். அது பேசிக் ஒர்க் அவுட் சொல்லி கொடுக்க போகிறேன். சைடு ஃபேட்டுக்கு ஓகேவா? பேக்கில் நிறையா பேர் கேட்டிருந்தாங்க, அது நிறையா பேர் கேட்டிருக்கீங்க. அதை வந்து நம்ம வந்து இன்னைக்கு கண்டிப்பாக செஞ்சே ஆகணும்னாலும் நானும் செஞ்சு பார்த்தே ஆகணும் அப்படின்னு செஞ்சிடலாம் அப்படின்னு வந்துருக்கோம். ஏன்னா இந்த ஒர்க் அவுட் வந்து எனக்கு மிக மிக முக்கியமான ஒர்க் அவுட்டாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பின்னாடி சதை வந்து எனக்கு வெயிட்டே பார்த்தீங்கன்னா, பின்னாடி சதை தொட சதை இதுதான் வந்து நான் வெயிட் அதிகம். கை கால்லாம் குட்டி குட்டியாக தான் இருக்கும். பின்னாடி சதையை பார்த்தீங்கன்னா வெயிட்டு பயங்கரமாக இருக்கும். அது எனக்கு வந்து அது ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருக்கேன். கண்டிப்பாக நான் இந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணி அதை கரெக்டாக ஷேப் கொண்டு வந்த வாட்டி அந்த ஃபோட்டோவை உங்களுக்கு நான் காமிப்பேன். காமிச்சனா தான் உங்களுக்கும் வந்து அதில் வந்து நிறைய நாமளும் இப்படிலாம் இருக்குமே, நாமளும் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கணுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வரும் உங்களுக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். நானும் இப்போ தான் ஆரம்பிக்கிறேன். ஆரம்பிச்சுட்டு செஞ்சு அதை என்னன்னு பார்த்துட்டு நானும் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஒர்க் அவுட் போயெல்லாம் ரொம்ப நேரம் பேச வேண்டாம். என்னக்கா? ஆமாம், இது போய் நல்லா முன்னாடி வச்சுக்கணும். முன்னாடி வச்சுட்டு இங்க பாரு, நல்லா நேரா பார்த்த மாதிரி இந்த கையை நல்லா இப்படி கொண்டு போகணும். இந்த பட்டக்ஸ்டா இப்படி தொடுற மாதிரி தொற்று முடிஞ்சா தொடு, நல்லா பார்த்துக்கோ, நல்லா இப்படி தூக்கணும். நல்லா இப்படி திரும்பி இந்த பக்கம் ஓகேவா? இந்த இடம் ப்ரெஸ் பண்ணணும் நல்லா. அடுத்து அப்படி முன்னாடி ஒரு லெக், அதாவது முன்னாடி வந்து ஒரு நல்லா போயிடணும். உடம்ப முன்னாடி கொண்டு போக கூடாது, நேராதான் இருக்கணும். போயிடணும், கால் இப்படி மடக்க கூடாது. சரி, கால் இப்படி மடக்க கூடாது, உடம்பு முன்னாடி கொண்டு போக கூடாது, நேரா இருக்கணும், ஸ்ட்ரைட்டா உட்காரணும். பாரு, நல்லா கை வந்து இப்படி போகணும், இந்த கை இப்படி போகணும். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்ப இதுலயே கொஞ்சம் வேற மாதிரி இங்க பாரு, செய்ய முடியுமா? ரொம்ப சிம்பிள். ஒன்னாலும் அப்படி பண்ண முடியும்னா கை இப்படி வச்சுக்கோ, இப்படி வச்சுட்டு கூட இப்படி கூட பண்ணலாம் ஓகேவா? இன்னும் 30 செகண்ட் நிக்கணும், இன்னும் 30 செகண்ட் நிக்கணும். அதுக்கப்புறம் சூப்பர்மேன் பிளாங்க், ஸ்பைடர்மேன் சூப்பர்மேன் மாதிரி ரொம்ப சிம்பிள். பாருங்க, பண்ணும்போது அப்படியே கைக்குள்ள கொண்டு போ,
உடம்ப ரொம்ப பெண்ட் பண்ணாத, லைட்டா பண்ணா போதும். அவ்வளவுதான், சூப்பர் சூப்பர். அப்புறம் வேற என்ன? முதுகு பின்னாடி பாரு, மோடி கை பாரு, லைட் அப்படியே கீழே கொண்டு போற, மேல இருந்து வரணும், மேல இருந்து. எனக்கு சதா பெருசா இருக்கனால அந்த எஃபெக்டே எனக்கு தெரியல. இந்த கை வந்து இப்படி தூக்கணும், உயரமா தூக்கி இங்க போயிட்டு வரணும், திரும்பி இப்படியே வரணும். ஓகேவா? இந்த கை வரமாட்டேங்க சரியா? பரவாயில்ல, இருக்கட்டும், மறுபடியும் அதே மாதிரி போகணும். பண்ண பார்க்கலாம். இப்பதான் நீ சொன்ன மாதிரி செய்யும் போது இந்த இடத்துல முதுகு பிடிக்குது. பிடிக்குதா? ஆமா பிடிக்கட்டும், சரி சூப்பர். பாக்குறவங்களும் இந்த மூணு ரவுண்ட் பண்ணுங்க, செம்ம எஃபெக்டிவா இருக்கும். சரி, இதை எப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒர்க்கோட சேஞ்ச் பண்ணிட்டே இருங்க. அதாவது சூரிய நமஸ்காரம் நீங்க ஃபர்ஸ்ட் பிகினர்ஸ் இருந்தா பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க, அதை பண்ணிக்கிட்டே இதையும் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள், ஒரு நாள் தொப்பைக்கு போடுங்க, லோயர் ஆப்ஸுக்கு போடுங்க, அப்புறம் வந்து இந்த சைடு ஃபேட்டுக்கு போடுங்க, ஹிப்புக்கு போடுங்க, டோட்டல் பாடி கார்டியோ ஒர்க் அவுட் இருக்கும் அதை பண்ணுங்க. அக்கா அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க, சூரிய நமஸ்காரம் அதோட சேர்த்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்க, சம்மர் ரிசல்ட் இருக்கலாம். ஓகே ஓகே, டென்ஷன் ரெஸ்ட் எடுத்துக்கோ, டென்ஷன் ரெஸ்ட் எடுத்துக்கோ, காலை ஒட்டி வைக்காத கொஞ்சமா விரிச்சுக்கோ, அவ்வளவுதான். ஓகே ஓகே, கரெக்டா? ரைட், பண்ண பாக்கலாம். சூப்பர், சம சம பண்ணு பண்ணு பண்ணு, செம்மையா இருக்கும், பார்க்க ஃபன்னா இருக்கும் உங்களுக்கு. பட் ஆனா இருந்தாலும் செம்ம கஷ்டமா பண்ற மாதிரி இல்ல, கிண்டல் பண்றதுக்கு தகுந்த மாதிரி இல்ல. ஏன் பெயினா இருக்கா? ஆமா, தயிர் கடையறன்னு சொல்லிட்டேன் பாரு, துண்டு வேற இதாயிடுது. ஓகே, ரெடி ஸ்டார்ட். என்ன பாரு, தயிர் கடையறன்னு சொல்லிட்டேன் ஈஸியா, ஆனா கடைய முடியல. உடம்ப ரொம்ப முன்னாடி கொண்டு போக கூடாது, உடம்பு அப்படியே தான் இருக்கணும், கை மட்டும் தான் வந்துட்டு போகணும். அப்படிதான் அப்படிதான் பண்ணணும், சூப்பர், அப்படிதான் இருக்கணும். உடம்பு முன்னாடி போக கூடாது, கை மட்டும் போகணும், அப்படியே வரணும். சூப்பர், அப்படிதான் பண்ண பண்ண, இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ண. ஓகே ஓகே ஓகே, பண்றாங்க. பிளாங்க் வொர்க் அவுட்ல சைடு கையை மேல தூக்கணும், எப்படி தூக்குதுன்னு பாக்கலாம். தூக்கு பார்க்கலாம், உன்னால முடிஞ்ச அளவுக்கு தூக்கா போதும். சூப்பர் சூப்பர் கா, சூப்பர் கா, கொஞ்சம் வருது. புதுசா பண்றவங்க ட்ரை பண்ணாதீங்க, ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண, நான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணிருப்பேன், அந்த மாதிரி போஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் ட்ரை பண்ணுங்க. சூப்பர், நானே இதுதான் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன். ஓகே, ரைட் ரைட், இது ஒரு 30 செகண்ட்ஸ், மூணு ரவுண்ட் பண்ணனோகா. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் வந்து சூப்பர்மேன் பிளான், அப்படியே கீழே படுத்து ஒரு 30 செகண்ட் பண்ணணும், மூணு ரவுண்ட் பண்ணணும், காலும் கையும் அட் அ டைம்ல தூக்கிடணும். செகண்ட்ஸ் பண்றியா? அவ்வளவுதான், மேல பார், காலை பாயிண்ட் பண்ணிக்கோ ரெண்டியும், அப்படிதான் சூப்பர். கீழே போ, நீயே வந்துட்டு வந்துட்டு போ, ஒன்னும் பிரச்சனை இல்லை, அவ்வளவுதான், சூப்பர் பண்ணு பண்ணு பண்ணு, அவ்வளவுதான் சூப்பர் பண்ணு. இது பிசி ஒடிக்கு ரொம்ப ரொம்ப செம்ம எஃபெக்டிவா இருக்கும், நல்லா இருக்கும். ஓகே சூப்பர், அப்படிதான் பண்ணு பண்ணு, சூப்பர் கா சூப்பர் கா. இன்னும் முடிஞ்ச அளவுக்கு கையை மேல தூக்கிக்கோக்கா, இத மூணு ரவுண்ட் 30 செகண்ட்ஸ் பண்ணு. தூக்க முடியும், ஒரே முட்டை செய்வ நீயும், அப்படிதான் இருக்கணும், அப்படி அந்த அளவுக்கு நான் சொன்னாதான் நீ ஓரளவுக்கு செய்வ. சூப்பர் சூப்பர் சூப்பர், நீங்க ஸ்டார்ட் பண்றதா இருந்தா 10 செகண்ட் செய்யுங்க, நான் எங்க அக்கா போட்டு எடுத்துட்டு இருக்கேன், 30 செகண்ட் சொல்லி மூணு ரவுண்ட், நீங்க 10 செகண்ட் செய்யுங்க போதும். செம செம சூப்பர் கா, பண்ணுங்க பண்ணுங்க, சூப்பர் 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 கா. ஓகே ஓகே சூப்பர் கா, பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க, செம மாஸ் காட்டுறக்கா நீ, பண்ணுக்கா செமக்கா, உண்மையுமே சூப்பர்க்கா பண்ணுக்கா, அவ்வளவுதான்க்கா. இன்னும் ஒரு 2 மாசம் அவ்வளவுதான் வந்துட்ட, இன்னும் 60 டேஸ்ல செமையாயிடுவ நீ. ஆகியே ஆகணும்னு நினைக்கிறேன். ரைட் ஓகே, நினைக்க ஃபீல் பண்றேன். ரைட் ஓகே அக்கா, பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு ஒர்க் அவுட் இருக்குன்னு நான் சொன்னல, அதை பண்ணிடலாம்.
ரொம்ப சிம்பிள். எல்லாத்துக்கும் இந்த சேர் இருக்கும். வேற மாதிரி சேர் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சேர் இருந்தாலும் சரி கவலைப்படாதீங்க. இந்த சேரை செம்மையா யூஸ் பண்ணிக்கலாம். விங்ஸ் ஒர்க் அவுட்டுக்கு சூப்பரா இருக்கும். டம்பிள் இருந்தா டம்பிள்ல பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா வாட்டர் கேன் எடுத்துக்கோங்க. வாட்டர் கேன்ல தண்ணி ஊத்தி கூட எடுத்துக்கலாம். சிம்பிள், நான் எப்படின்னு செஞ்சு கட்டுறேன். இது இங்க இருக்கட்டும். இப்ப டம்பிள் இருந்துச்சுன்னா கால் இப்படி வச்சுக்கணும். இங்க பாருங்க, இப்படி இருக்கணும். பண்ணிக்கலாம், இந்த போஸ்ட்ல பண்ணிக்கலாம். இல்லைனாலும் வாட்டர் கேன்ல தண்ணி ஊத்தி வாட்டர் கேன்ல பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள். அதுவும் இல்ல, எனக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னா, இந்த பெஞ்ச் அப்படி எடுத்துக்கோங்க. பெஞ்ச் அப்படி எடுத்துட்டு நல்லா டவுன் பண்ணிக்கோங்க. நல்லா இங்க பாருங்க. ஓகேவா? ரொம்ப சிம்பிள். நல்லா இப்படி பிடிச்சுக்கோங்க, கிராஸ் டைப்ல பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு நல்லா மேல. நான் பண்ணும்போது ஈஸியா இருக்க மாதிரி இருக்கும், அக்கா பண்ணும்போது எப்படி இருக்கு நம்ம பாத்துரலாம். கீப்பிங் கீப்பிங் இங்கிற மாதிரி. சூப்பர். கீழாவா? சூப்பர் சூப்பர் சூப்பர். இன்னும் காலை இறக்க கீழே பெஞ்சில் உட்கார மாதிரியே இருக்கணும் நீயும். அப்படிதான், சூப்பர்க்கா. கீழே போயிட்டு மேலே வரணும். கீழே கொண்டு போகணும். நல்லா அப்படிதான். அப்படிதான், சூப்பர் சூப்பர் சூப்பர். செம்மக்கா, செம்ம செம்ம. இன்னும் கீழே கொண்டு போ, கீழே கொண்டு போ. அப்படிதான், கீழே தான் இருக்கணும். கீழே இருந்தால் மேலே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் அப்படியே உட்காரு. சூப்பர், செம செம செமையா பண்றக்கா. அப்படிதான்க்கா, அப்படிதான்க்கா பண்ணுக்கா. போதும். எப்படி இருந்துச்சு இது பண்ணும்போது? இந்த இடத்துலயும் ஒர்க் அவுட் ஆகுது. இது பூரா, இந்த இடத்துல பூரா ஒர்க் அவுட் ஆகுது. செம்மையா இருக்கும் நினைக்கிறேன். பாக்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒர்க் அவுட் தான், பட் ஆனா சரி எஃபெக்டிவா இருக்கும். இந்த இடம் பூரா இந்த பெஞ்ச் ஒர்க் அவுட் பண்ணும்போது ரொம்ப இதா இருக்கு. பிளாங்க் பண்ணும்போது புதுசா பண்றவங்க ட்ரை பண்ணாதீங்க. நான் பண்ண மாதிரி கரெக்டா பிளாங்க் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். நாக்கு தள்ளிச்சாடு இருக்கு. யோகா பண்ணும்போது கூட இவ்வளவு சிரமப்பட்டதுல பாக்க சிம்பிளா இருக்கும். இதை பண்ணி பத்தி கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த ஒர்க் அவுட் செம்மையா இருக்கும் நினைக்கிறேன். அக்காவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்குது. ஓகே, அதான் இந்த ஒர்க் அவுட் வந்து செம்மையா இருக்கும் நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுவாங்க நினைக்கிறேன். பார்க்க சிம்பிளா இருக்கும், ஆனா வெரி எஃபெக்டிவா இருக்கும். Until then, bye from Vinod. பை. நான் உங்க மீனாக்கா.